ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எது பற்றி போக போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி எடிட்டிங்க எப்படி உங்களோட நேம் வச்சு நீங்களும் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பிள்ளைக்கு ஆல்ரெடி சேர்த்துருங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எலெக்ட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா டெலிகிராம் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுவோன்னே ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் போயிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வந்து டெலிகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து இல்லை ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணோன்னே இப்போது 7:30 அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து கரெக்டாக கிளிப்பை வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு தேவையான நேம் வந்து இல்லை என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான நேம் வந்து இல்லை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணோன்னே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு வரும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஃபாண்ட்டோடைய நேமு, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டால் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து செட் ஆகிடும். செட் ஆகணுன்னே இப்போது கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம். இங்கே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும் பக்கத்துலேயே, அந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பென் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எங்கே மூவ் பண்ணுறீங்களோ எங்கே எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ க்ரீன் கலரு அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் உங்களுக்கு இப்போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம், அதாவது இப்போ நம்ம மூவ் பண்ணி நம்ம எடுத்த அந்த கலரை வந்து இல்லை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ 100% இருக்குல்ல, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஆட் ஆகும். இப்போ ஆட் ஆகணுன்னே அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போது இந்த ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு 18:15 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது ஃபாண்ட்டோடைய சைஸை நீங்கள் செட் பண்ணோன்னே டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு அதை வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எங்கே வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டாக வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த கிளிப்பு வந்து இந்த ஃபாண்ட்டோடைய கிளிப்பு வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. இது வந்து இந்த வீடியோ கிளிப்பு அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வந்து கிளிப்பு லென்த் வரையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிப்போடைய லென்த் அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்பி அதே டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் இல்லை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கொடுத்து இப்போது நீங்கள் சர்ச் பார் இருக்கும் மேலே அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு குரோமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. குரோமாக்கின்னு சர்ச் பண்ணோன்னு உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ கலர்னு இருக்கும், அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த கலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பென் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து மூவ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ப்ளூவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ப்ளூ கலரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆட் பண்ண ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது அந்த லீஃபுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய நேம் வந்து செட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எடிட் பண்ணோம். இப்போ எடிட் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும், உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எடிட்டிங்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.